மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் எல் முருகன் போபாலில் தனது வேட்பு மனுவை இன்று தாக்கல் செய்தார். தமிழக பிஜேபி தலைவராக இருந்த எல் முருகனை அண்மையில் மத்திய அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி மத்திய தகவல் ஒளிபரப்பு மீன்வளம் கால்நடைத்துறை மற்றும் பால்வளத்துறை அமைச்சராக நியமித்தார். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத எல் முருகன் 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்ற விதி உள்ளது. அதன்படி அவர் மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு காலியாக உள்ள ஒரு இடத்திற்கு நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிடுவார் என்று பிஜேபி மேலிடம் அறிவித்தது. வரும் 4ஆம் தேதி நடைபெறும் இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு நாளை கடைசி நாள் என்பதால் அமைச்சர் முருகன் இன்று போபால் சென்று தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். அப்போது மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன் மத்திய பிரதேச மாநில வளர்ச்சிக்கு தாம் பாடுபடுவதாக தெரிவித்தார். I have to contribute myself and I have to contribute. My mantrala says to develop the, and already the Madhya Pradesh is developing state, and my contribution will be there to develop the state. See, priorities though I can tell because already our state is, our Mukhyamantri is doing very good work here and our central government schemes are very good level implementation in my vibhag. Animal husbandry and the fisheries is there, so I will contribute to develop that sector.